டாடா ஐபிஎல் 2024 ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷனின் தமிழ் மேட்ச் நம்பர் 60 சாட்டர்டே 11th May 2024 டைம் 7:30 PM ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா லைவ் அட் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நேரடியாக இந்த போட்டியை காணலாம். பிச் ரிப்போர்ட் இது இந்த பிச் ரிப்போர்ட் ஒரு 200+ ரன்ஸ் வர்றதுக்கான ஒரு பிச் ரிப்போர்ட். ஸோ ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக், இங்கே நல்லா திறமையாக பால் வீசக்கூடிய பும்ரா அந்த மாதிரி போலர்ஸ்க்கான விக்கெட்டுகள் தான் இந்த பிச் ரிப்போர்ட்டில் இருக்கும். பிளேயர் பேட்டில் ஸ்ரேயஸ் ஐயர் ஃப்ரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஹர்திக் பாண்டியா ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ், இந்த ரெண்டு பிளேயருக்கான ஒரு பேட்டில் தான் சாட்டர்டே மேட்ச் பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஒரே ஒரு மேட்ச் தான், சண்டே தான் டபுள் ஹெட்டர் மேட்ச். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸோடைய கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கீ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கீ பாயிண்ட்ஸில் வந்து முதல் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ் பிரிச்சிருக்கும். முதல் இன்னிங்ஸில் 190 ரன்களும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆவரேஜான ஸ்கோர் 175 ரன்களும். ஆவரேஜான ஃபோர் முதல் இன்னிங்ஸ் 5, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5, ஆவரேஜான சிக்ஸ் முதல் இன்னிங்ஸ் 4, ரெண்டாவது இன்னிங்ஸ் 3, ஆவரேஜான விக்கெட் லாஸ் 6, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5, பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 92-84 ரெண்டாவது இன்னிங்ஸ், போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 54 ரெண்டாவது இன்னிங்ஸ் 74, ஃபாஸ்ட் 19 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 45, ஸ்பின் முதல் இன்னிங்ஸில் 35, ரெண்டாவது இன்னிங்ஸில் 28. ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவுடைய சில கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். இங்கே நடந்த மேட்சஸில் லாஸ்ட் ஒரு அஞ்சு மேட்ச் கேகேஆர் ஒரு 3 விக்கெட்ஸ் 1 பால் ரிமைனிங். அதுக்கப்புறம் 3 ஏப்ரல் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க, 2023 டிசி வின்னு, 28 ஏப்ரலில் டிசி வின்னு. ஸோ எல்லாமே ஒரே ரெண்டு மேட்ச் தான் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. சுனில் நரேன் அதிகமான ஸ்கோர்ஸ், வருண் அண்ட் வைபவ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் வரரா நிறைய விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க், ஆண்ட்ரூ ரஷல், நரேன் எல்லாமே விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சுனில் நரேன் ஹஸ் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட் டேக்கர்ஸ் அந்த பட்டியலில் இருக்காரு. ஆண்ட்ரூ ரஷல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஈடன் கார்டன்ஸில். சுனில் நரேனோட பெஸ்ட் ஃபிகர் 5/19. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இதில் முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரஷல், ரகு வன்ஷி. ஸோ இந்த மூணு பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. ஷஃபல் பிளேயரில் மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி அண்ட் பிலிப் சால்ட், இந்த மூணு பிளேயர் வந்து ஷஃபல் பிளேயர்ஸாக இருப்பாங்க. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 27 டைம்ஸ், 150 டு 169 19 டைம்ஸ், 170 டு 189 27 டைம்ஸ் அண்ட் அபவ் 190 17 டைம்ஸ். ஈடன் கார்டன்ஸுடைய லாஸ்ட் ஒரு அஞ்சு மேட்சோடைய ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். March 23, 2024 இதில் கொல்கத்தா, இது வந்து ஹை ஸ்கோரிங் கேம் ஓகேங்களா, 208-7 பேர் அவுட்டு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 20 ஓவர் ஆடிருக்காங்க. ரஷல் 64 ரன் நாட் அவுட். ரெண்டாவது பேட் பிடிச்சவங்க சன்ரைசர் ஹைதராபாத், 204 ரன்கள். இதில் கிளாசன் சம்மடி அடிச்சிருப்பாரு, 63 ரன்கள் கிளாசன். அவங்களும் 20 ஓவர் ஆடிருப்பாங்க, ஓவரால் 14 விக்கெட் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட். ஸோ நடராஜன் ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டு 5 விக்கெட்டு, ஸ்பின்னு 3 விக்கெட், அர்ஷித் ராணா ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆண்ட்ரூ ரஷல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு. கேகேஆர் 1/4 ரன்ஸ். இந்த ஸ்கோர் கார்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், போலர்ஸ் ரெண்டு பிளேயர் நடராஜன் அர்ஷித் ராணா 3 விக்கெட் ப்ளஸ் ஆண்ட்ரூ ரஷல் அண்ட் ஆண்ட்ரி கிளாசன் 60+ ரன்கள் எடுத்திருக்காங்க. ஸோ கேப்டன் நம்ம ட்ரீம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நட்டு, ராணா, ரஷல், கிளாசன் இந்த 4 பிளேயர் தான் டாப் பிளேயராக இருந்திருப்பாங்க. அதுதான் இந்த ஸ்கோர் கார்டு சொல்ல வர விஷயம். ரெண்டாவது மேட்ச் April 14, 2024 நடந்த மேட்ச், LSG 161 ரன்கள் 7 விக்கெட், பூரன் 45 ரன் அடிச்சிருப்பாரு. ரெண்டாவது ஆண்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 162-2 15.4 ஓவரில் சால்ட் 89 ரன் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும். கேகேஆர் 8 ரன் வித்தியாசம், 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் சால்ட் வாங்கியிருப்பாரு, சால்ட் 89 ரன். மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட், மோசிஸ் கான் 2 விக்கெட். ஸோ ஃபாஸ்ட்டு போலர் நல்ல ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ரெண்டு ஸ்கோர் கார்டும் நமக்கு அதுதான் சொல்லுது. அட் த சேம் டைம் பேட்டிங்கும் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூரன், ரஷல், கிளாசன் இவங்க எல்லாமே மிடில் ஆர்டர், ஒரே ஒரு ஓப்பனர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் நாளைக்கு நடக்கூடிய மேட்ச்சில் யார் விளையாடுவாங்க, சால்ட் வரலாம், சுனில் நரேன் வரலாம், இவங்க ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷான், ஆனால் ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. பட் எனி திங் வில் ஹேப்பன் இன் ஐபிஎல் கேம் பிகாஸ் இட்ஸ் அ ஃபன்னி கேம், அன்எக்ஸ்பெக்டடாக என்ன வேணாலும் நடக்கலாம். April 16, 2024 நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினோம் ஓப்பனிங். ஸோ சுனில் நரேன்
அண்ட் பட்லர் 109 ரன்கள், 107 ரன்கள். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 223 ரன், 6 விக்கெட். ஸோ நரேன் 109 ரன்கள் அடிச்சிருக்காரு, இதை மைண்ட் செட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆன ராஜஸ்தான் ராயல்ஸ் 224 ரன், 8 விக்கெட் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். பட்லர் 107 ரன்கள். முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னு 1 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் 3 விக்கெட், ஸ்பின்னு 4 விக்கெட். ஸோ ஆவேஷ்கான் 2 விக்கெட் அண்ட் சுனில் நரேன் 2 விக்கெட். இந்த இடத்துல பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்லர் வாங்கியிருந்தாலும் சுனில் நரேன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பட்லரோட 2 ரன் அதிகமாக அடிச்சிருக்காரு. ஸோ ட்ரீம் டீம், ட்ரீம் 11, ஃபேண்டசி, மை 11 சர்க்கிள், இதில் எல்லாமே சுனில் நரேன் தான் கேப்டனாக இருப்பார் அண்ட் பட்லர் வைஸ் கேப்டனாக இருப்பார். ஸோ நம்ம ஸ்கோர் கார்டு சொல்ல வர்ற விஷயங்கள் என்னென்னா, பட்லர், சுனில் நரேன், அதுக்கப்புறம் பிலிப் சால்ட், இந்த மூணு பேர் டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த மூணு பேட்ஸ்மேனும் ட்ரீம் டீமில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக வந்திருக்காங்க, இதை மைண்ட் செட் பண்ணணும். அதோடு விட்டிங்கன்னா ஒரு மூணாவது நாலாவது ஆர்டரில் விளையாடுற பிளேயர்ஸ் தான் அதிகமான ரன் அடிக்கிறாங்க, பூரன், கிளாசன், ஆண்ட்ரூ ரசல். ஸோ இதையும் மைண்ட் செட் பண்ணணும். அதே மாதிரி டெத் ஓவர் போடக்கூடிய பிளேயர்ஸ் நட்ராஜன், அர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார் அண்ட் மோசிஸ் கான், இவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, டெத் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி படி, இந்த மூணு ஸ்கோர் கார்டு படி நம்ம டீம்ஸ் வந்து பிக் பண்ணணும். April 21, 2024 பார்ப்போம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 222 ரன், 6 விக்கெட். ஸ்ரேயஸ் அய்யர் அதிகபட்சமாக 50 ரன் அண்ட் ஆர்சிபி 221 for 10. வில் ஜாக்ஸ் 55 ரன்கள் அண்ட் முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட், ஸ்பின்னுக்கு 4 விக்கெட். ஆண்ட்ரூ ரஷல் 3 விக்கெட், கேமரோன் கிரீன் 3 விக்கெட். ஸோ இங்கே ஆண்ட்ரூ ரஷல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பார். ஸோ இங்கே ரஷல், இங்கேயும் ரஷல், ஸோ ரெண்டு இடத்துல ரஷல் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ இதையும் வந்து இங்கே மைண்ட் செட் பண்ணணும். எல்லாருமே ஆவரேஜாக 40, 30, 50 அடிச்சிருக்காங்க, அதனால 220 வந்திருக்கு. நம்ம ஸ்கோர் கார்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். April 26, 2024 நடந்த மேட்ச், திரும்பவும் KKR 261 for 6. பிலிப் சால்ட் 75 ரன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பஞ்சாப் கிங்ஸ் 262 18.4 ஓவரில் முடிச்சிட்டாங்க. பேட்ஸ்டோன் 108 ரன்கள். ஸோ ரெண்டு பேருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த ஸ்கோர் கார்டு ஃபுல்லாக நமக்கு சொல்ல வர, திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், ஓப்பனிங் பேட்டிங் ரெண்டு டீமில் இருந்தும், ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெண்டு டீமில் இருந்தும், கேப்டன் வைஸ் கேப்டன், ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள், மை டீம் 11, எந்த ஃபேண்டசி ஆப்ஸ் விளையாடினாலும் இதில் இவங்க தான் வராங்க. கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டு 0 விக்கெட், ஸ்பின்னு 1 விக்கெட். ஏன்னா 2 விக்கெட் தான் மொத்தமாகவே விழுந்திருக்கு. அர்ஷதீப் சிங் 2 விக்கெட், சுனில் நரேன் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் ரன் அவுட், பிரபு சிம்ரன் சிங் ரன் அவுட். பஞ்சாப் ஆன் த மேட்ச் வேர்ஸ்டோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்திருக்காரு. ஸோ 108 ரன்கள் தான் ட்ரீம் டீமில் கேப்டனாக வந்திருக்கும். கடைசியாக நடந்த மேட்ச் பார்ப்போம். ஏப்ரல் 29, 2024 இந்த மேட்ச்ல டிசி 157 ஓவர் பேண்ட் 27 ரன் அடிச்சிருப்பாரு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 157 3, 11 புள்ளி 3 ஓவர்ல சால்ட் மட்டும் 68 ரன் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னு 4 விக்கெட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 1 விக்கெட், ஸ்பின்னு 2 விக்கெட். வருண் சக்கரவர்த்தி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பாரு, இங்கேயும் பாருங்க 68 ரன் சால்ட்டு வந்திருக்காரு. இந்த ஸ்கோர் கார்டு எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, பிலிப் சால்ட் மஸ்ட் பிளேயராக இருப்பார், சுனில் நரேன் மஸ்ட் பிளேயராக இருப்பார், ஆண்ட்ரூ ரஷல் மஸ்ட் பிளேயராக இருப்பார், அட் த சேம் டைம் ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொட்டேஷன் முறையில், சுழற்சி முறையில் ஒவ்வொருத்தர் வருவாங்க. அதே மாதிரி போலிங்கில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், இவங்கெல்லாம் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் ரெண்டு பேருமே டவுட் அண்ட் சூரியகுமார் யாதவ் மேபி அடிக்கலாம். இந்த மூணு பிளேயரை தவிர 4, 5, 6 வரக்கூடிய பிளேயர்ஸ், ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி பிளேயர்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. 4, 5, 6 ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இந்த 6 ஸ்கோருமே என்ன சொல்லுதுன்னா, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லுது. ஒரே ஒரு மேட்ச் வந்து 161 லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், அது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து 162 15 ஓவர் அடிச்சிட்டாங்க, அப்போ அதுவும் பேட்டிங் ட்ராக். அதே மாதிரி April 29 மேட்ச்ல கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 16 ஓவரில் 157 அடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பேட்டிங் ட்ராக், 200+ வரக்கூடிய ஒரு ட்ராக்காக இருக்கும். ஸோ மும்பையும் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொல்கட்டாவும் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும், 200+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனியூ அப்படி தான் இருக்கு. 8 வேட்ல கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 9 மேட்சும், மும்பை இந்தியன்ஸ் 23 மேட்சும், ஓவரால் 32 மேட்சும் நடந்திருக்கு.
மும்பை இந்தியன்ஸோடைய பாசிபிள் பிளேயிங் லெவன், இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, என் வதரே, கெரால் கோட்ஸி, ஜஸ்பிரித் பும்ரா, பியூஷ் சவ்லா அண்ட் என் துஷாரா. மும்பை இந்தியன்ஸுடைய டாப் லெவல் பிளேயிங் பார்ப்போம். திலக் வர்மா 384 ரன்கள், சூரியகுமார் யாதவ் 334 ரன்கள். இதில் பார்க்க வேண்டிய விஷயம், சூரியகுமார் யாதவ் வெறும் 9 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. ரோஹித் சர்மா 12 மேட்ச்சில் 330 ரன்கள். இவர் கவலைக்குரிய இடமா இருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் அண்ட் பும்ரா 10 மேட்ச் 14 விக்கெட். ஆனால் மற்ற டீமில் வந்து 20 விக்கெட்ஸ் கிட்டலாம் போயிருக்காங்க. ஸோ இதுதான் மும்பையுடைய பாசிபிள் லீடிங் பர்ஃபார்மர் டாடா ஐபிஎல் 2024. ரோஹித் சர்மா இந்த வெனியோ பொறுத்த வரைக்கும், எட்டு இடம் பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுறாரு. ஸோ இவரை வந்து கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஓப்பனிங்கில் தான் கேப்டன்ஷிப் வந்து வருது. இஷான் கிஷான் 8 27 ரன் ஆவரேஜ், வெனியோவில் 33 ரன் ஆவரேஜ். ஒரு ரோஹித் சர்மாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு சுமாரான ஆவரேஜ். ஸோ இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதேமாதிரி திலக் வர்மா 26 ரன் ஆவரேஜ், 8 வெனியோவில் விளையாடல. அட் த சேம் டைம் லாஸ்ட் எல்லா மேட்சுமே நல்லா விளையாடிருக்காரு. 37-7, 65, 34, 31. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பிக்காகவே இருப்பார். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ நல்ல ஃபார்மில் வர்றாரு, போலிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு. இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக், பேட்டிங் வந்தாலும் ஒரு குயிக்காக ஒரு 20+ ரன்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பேட்டிங் ட்ராக்ன்றதுனால இவருடைய பேட்டிங் நல்லா எடுப்படும். ஸோ இவரும் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். டிம் டேவிடுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்குமான்னு தெரியல. அதே மாதிரி சூரியகுமார் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் 102 ரன், இந்த ஃபார்ம் தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 50 ரன்னுக்கு மேலே இவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து முகமது நபி விளையாடல அண்ட் பியூஷ் சாவ்லா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு. கெரால் கோட்ஸி விளையாடல. அட் த சேம் டைம் ஜஸ்பிரித் பும்ரா லாஸ்ட் மேட்ச் எதுவும் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் வதேரா, துஷாரா இவங்கெல்லாம் விக்கெட் எதுவும் எடுக்கல, விளையாடவில்லை. மும்பை இந்தியன்ஸுடைய டாப் லெவல் பிளேயிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னிங்ஸ் வைஸ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஸோ இதெல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கெரால் கோட்ஸி, பும்ரா, ஆகாஷ் மத்வால், ஜஸ்பிரித் பும்ரா, ரோமர் ஷெஃபர்ட், நம்ம இதெல்லாமே ஸ்கோர் கார்டில் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி ரோஹித் சர்மா, சுனில் நரேன் கிட்ட 9 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு, உமேஷ் யாதவ் கிட்ட 5 டைம்ஸ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட சூர்யா அவுட் ஆயிருக்காரு, உமேஷ் யாதவ் கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு, ரஷல் கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. இஷான் கிஷான், சுனில் நரேன், உமேஷ் யாதவ், ஆண்ட்ரூ ரஷல், டிம் டேவிட் அண்ட் திலக் வர்மா, ஆண்ட்ரூ ரஷல். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஆண்ட்ரூ ரஷல் இருக்காரு. சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட் அண்ட் திலக் வர்மா, ஆண்ட்ரூ ரஷல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரோஹித் அண்ட் இஷான் கிஷான், சுனில் நரேன் கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் மும்பையுடைய பிளேயர் பேட்டிலாக இருக்கும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11, பிலிப் சால், சுனில் நரேனா, ஏ ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், இங்கு சிங், ரமன்தீப் சிங், ஆண்ட்ரூ ரஷல், அஷித் ராணா, மிச்சல் ஸ்டார், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா. கேகேஆருடைய பிளேயிங் டாடா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தெளிவாக பார்ப்போம். சுனில் நரேன் 461 ரன்கள் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 280 ரன்கள், பிலிப் சால்ட் 429. இந்த ரெண்டு பிளேயர் மஸ்ட் பிளேயர் அண்ட் சுனில் நரேன் திரும்பவும் 14 விக்கெட் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு மஸ்ட் பிக். ஸோ மூணு பிளேயர், சுனில் நரேன், பிலிப் சால்ட், வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரூ ரஷல், அதே மாதிரி மற்றவங்கலாம் வந்து ரொட்டேஷன் முறையில் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி பிலிப் சால்ட் 68 ரன் ஆவரேஜ் வெனியூலர். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் இன் திஸ் பர்டிகுலர் வெனியூ. அண்ட் சுனில் நரேன் ஒரு 559 ரன், 17 ரன் ஆவரேஜ், 6 விக்கெட் பட், இருந்தாலும் இந்த சீசன் தான் அவர் நல்லா விளையாடுறாரு, அதனால அவரும் ஒரு மஸ்ட் பிக். ரகுவன்சி ஒரு ரொட்டேஷன் முறையில் பயன்படுத்தலாம். 8-8 வெனியூல சரியாகவே விளையாடலை. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வெனியூல 28, 8-8 27, ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ். வெங்கடேஷ் ஐயர் 21 அண்ட் 8-8 83 ரன் அடிச்சிருக்கார், பட் வெனியூல புவர் பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா 13 மேட்சாக வெனியூல சரியாக விளையாடல. ரிங்கு சிங்கு வாய்ப்பே கிடைக்கல, இவர் வந்து கண்டிப்பாக ட்ராப் பண்ணலாம். ஆண்ட்ரூ ரஷல் 20 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 35 ரன் ஆவரேஜ், 37 மேட்ச், 37 விக்கெட். ஸோ இவரும் மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ரமன்தீப் சிங் 50-50 ஆப்ஷன்ஸ் தான் இவரை பயன்படுத்த முடியும். மிச்சல் ஸ்டார் 50-50 ஆப்ஷன், 6 மேட்ச், 6 விக்கெட் வெனியூல, 8-8 4 மேட்ச், 7 விக்கெட். அதேமாதிரி வருண் சக்கரவர்த்தி 14 மேட்ச், 19 விக்கெட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். அண்ட் அஷித் ராணா 10 மேட்ச், 13 விக்கெட், இவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். வைபவ் அரோரா 2 மேட்ச் 1 விக்கெட், வெனியூல 5 மேட்ச், 6 விக்கெட். இவரை 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். பவர் பிளே ஓவர்ஸ் 4, 9, 17, 11, 17, வருண் சக்கரவர்த்தி, அஷித் ராணா 1, 3, 16, 18, மிச்சல் ஸ்டார் 2, 6, 20, இதெல்லாமே மாறும். டெத் ஓவரில் ஆண்ட்ரூ ரஷல் அண்ட் சுனில் நரேன் மாற்றி மாற்றி போடுறாங்க. அண்ட் பிளேயர் பேட்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர், பியூஷ் சாவ்லா 2 விக்கெட், பும்ரா 3 விக்கெட், சுனில் நரேன் வந்து குல்தீப், நார்ஜி, கலில், நிஷாந்த் எல்லாருக்கிட்டே அவுட் இருக்கார். ரிங்கு சிங் பும்ரா, வெங்கடேஷ் ஐயர் பும்ரா அண்ட் ஆண்ட்ரூ ரஷல் பும்ரா. ஸோ பும்ரா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். பியூஷ் சாவ்லாவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. அங்கே வந்து அஷித் ராணா அண்ட்
வருண் சக்கரவர்த்தியும் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இப்போ இந்த பாசிபிள் பிளேயிங் லெவனில் பாருங்கள், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பிலிப் சால்ட், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரஷல் அண்ட் ஸ்டார்க். இதில் இங்கே பாருங்கள், ரஷல் லோயர் மிடில் ஆர்டர் அண்ட் ரிங்கு சிங் லோயர் மிடில் ஆர்டர், ரமன்தீப் சிங் லோயர் மிடில் ஆர்டர், அதோட டாப் ஆர்டர். இப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மார்ச் 23, 208 for 720 overs. அடுத்தது நடந்த மேட்ச் பார்ப்போம். பவுலிங் பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமார் விக்கெட், நடராஜன் 3 விக்கெட், மார்க்கண்டே அண்ட் பேட் கம்மின்ஸ் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே ஓவர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர்ஸ் 3.3, 3.5, 7. ஸோ பவர் பிளேலே ஒரு 4 விக்கெட் விழுந்திருக்கு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் பண்ணும் பொழுது இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கணும், டெத் ஓவர்லையும் விழுந்திருக்கு. அடுத்த ஆன டீம்ஸ் மாயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ஹென்றி கிளாசன் நடுவில் விளையாடுனாங்க. இந்த மாதிரி நடு பிளேயரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அசித் ராணா மெயின் பிளேயர், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் மெயின் பிளேயர், ஆண்ட்ரூ ரஷல், இந்த 4 பிளேயர் மெயின் பிளேயராக இருக்காங்க. அடுத்த மேட்சான ஸ்கோர் கார்டு ஓப்பனிங்கில் 39, அதுக்கப்புறம் லோயர் மிடில் ஆர்டர் பூரன் 45. ஸோ மிடில் ஆர்டரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே விக்கெட்னு பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஸ்டார்க்கு, ரஷல், வைபவ் அரோரா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்டார்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரொட்டேஷன் முறையில் நம்ம ஒரு பிளேயராக நம்ம வந்து பயன்படுத்தணும். இதில் பிலிப் சால்ட் ஓப்பனிங் அடிச்சிருக்காரு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஓப்பனிங்கில் வந்து ஒருத்தர் ஃப்ளாப் ஆகிறாங்க, அதை மைண்ட் செட் பண்ணுங்கள். சுனில் நரேன் 6 ரன்ல அவுட்டு, ரகுவன்ஷி 7 ரன்ல அவுட்டு. ரகுவன்ஷியோடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது. சுனில் நரேன் அப்பப்போ அவுட் ஆகிறாரு. சால்ட் அடித்தா இவர் அடிக்கல, இவர் அடித்தா சால்ட் அடிக்கலைங்கிற மாதிரி தான் காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சிருக்காரு. ஸோ இங்கே சமர் ஜோசப், மோசின் கான் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, சால்ட் வந்து அவுட் ஆயிடாரு, ஆனால் சுனில் நரேன் அடிச்சிட்டாரு. ஸோ இப்படி தான் வந்து தொடர்ந்து போகுது. ஸோ சால்ட்டு இல்லைனா சுனில் நரேன் 2 பேரில் ஒருத்தர் எடுக்கணும். ரகுவன்ஷி ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ், 30 ரன். அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ஒரு 20 ரன், அவ்வளோதான் புவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே குல்தீப் சிங், ஆவேஷ் கான், போல்ட் ஆப்போனட் டீம்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. சகால் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள், அதேமாதிரி ஓப்பனிங்கில் 107 ரன். ஸோ பேட்டிங் பாருங்கள், 107 ரன் நாட் அவுட். ஸோ இப்படி தான் வந்து பேட்டிங் போயிட்டுருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நம்ம கம்பல்சரி எடுக்கணும். ஜாஸ் பட்லர் ஒரு 107 ரன் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 34 ரன் ரியான் பராக், அதுக்கப்புறம் ரோமன் பவல் 26. இங்கே பார்த்தீங்கன்னா, அர்ஷித் ராணா 2 விக்கெட், சுனில் நாராயண் 2 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், ரொட்டேஷன் முறையில் வைபவ் அரோரா 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இதுதான் அங்கே வந்து மைண்ட் செட் பண்ணணும். அங்கே அதுமாதிரி ஆண்ட்ரூ ரஷல் கேச்சஸ் பிடிச்சிருப்பாரு. இங்கே ஆண்ட்ரூ ரஷல் ஏதாவது ரன் அடிச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ரஷல் வந்து ஒரு 13 ரன் அடிச்சிருப்பாரு, ட்ரீம் டீம்லாம் வந்திருக்க மாட்டாரு. அடுத்த மேட்ச் பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், சால்ட் 48 ரன், நாராயண் அவுட் ஆயிட்டாரு. ரகுவன்ஷி இங்கே புவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ வெங்கடேஷ் ஏர் விளையாடல. ஸோ லோயர் மிடில் ஆர்டர் ஒரு 50 ரன், அதுக்கப்புறம் எல்லாருமே ஆவரேஜாக 20-20 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்கில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயரில் ஒருத்தர் அவுட் ஆகிறாங்கன்றதும் தெரியுது. ஸோ பவர் பிளே முடியறதுக்குள்ளே ஒரு 3 விக்கெட் விழுது. ஸோ இதையும் வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். பவர் பிளே ஓவரில் ஆப்போசிட்டில் போடக்கூடிய யார் போலர் பார்த்து துஷாரா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தாங்கன்னா அந்த 2 பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்சிபி ஆடிருக்காங்க, 55 55, 24 25 22 100 21 அடிச்சிருக்காங்க. எல்லாமே 50 ரன், ஆனால் 2 200 22 டீம்ஸுமே அடிச்சிருக்காங்க. இங்கே விக்கெட் பாருங்கள், அர்ஷித் ராணா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரூ ரஷல் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 1 2 3 4 ரிப்பீட்டடாக வராங்க. அடுத்த மேட்ச் இதுதான் மெயின் மேட்ச். இதில் தான் 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 பிளேயர் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று, சால்ட் எடுத்தால் நரேன் ஆட மாட்டார், ஆனால் நரேன் வந்து நம்ம டிஃபால்ட் பிக்காக தான் எடுத்திருப்போம். எப்படியுமே இந்த 2 பிளேயர் தான் எடுப்போம். அப்படி எடுக்கிற பட்சத்தில் சால்ட்டு கேப்டனாக இருக்கும்போது சுனில் நரேன் கேப்டனாக இருக்க மாட்டார். சால்ட்டு கேப்டனாக இல்லை, சால்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா சுனில் நரேன் கண்டிப்பாக கேப்டனாக இருப்பார். இது ஒன்று. ரெண்டாவது, மும்பை இண்டியன்ஸில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், அதில் வந்து ரோஹித் சர்மாவை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்ற விஷயங்களாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணணும். இங்கே வந்து சுனில் நரேன் 1 விக்கெட், வேறு யாருமே விக்கெட்ஸ் எடுக்கல பெருசாக. அடுத்த மேட்ச் டெல்லி விளையாடிருப்பாங்க, 153-9. அதே மாதிரி இங்கே பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், பிலிப் சால்ட்டு 68 ரன், சுனில் நரேன் அடிக்கல. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி வராங்கன்னு நல்லா புரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றதை பாருங்கள். திரும்பவும் பாருங்கள், அர்ஷித் ராணா 2 விக்கெட்டு, நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற பிளேயர்ஸ் வராங்க பாருங்கள். வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டு, சுனில் நரேன் 1 விக்கெட்டு, 15 ரன், 1 விக்கெட். ஒரு ட்ரீம் டீமில் வந்திருப்பாரு, கேப்டன் வைஸ் கேப்டன் வந்திருக்க மாட்டார். ரொட்டேஷன் முறையிலும் இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே மைண்ட் செட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அர்ஷித் ராணா, சக்கரவர்த்தி, 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 சுனில் நரேன், வைபவ் அரோரா, அர்ஷித் ராணா, ஸ்டார்க்கு, அரோரா. ஸோ வைபவ் அரோரா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணணும். ரிப்பீட்டடாக ஓப்பனிங்கில் ஒருத்தர் காலியாக வராங்க, இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக பக்காவான டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கொல்கட்டாவுடைய கார்டன்ஸ்
54 10 48 89 75 ஸோ 70-80% நல்லா விளையாடுறாரு பிலிப் சால்ட். சுனில் நரேன் ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு, ரெண்டு மேட்ச் நல்லா விளையாடிருக்காரு, ஒரு 50% விளையாடுறாரு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி ஆண்டவர் ஹெஷல் ஒரு மேட்ச் நல்லா விளையாடிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஒரு ஆவரேஜா விளையாடிருக்காரு. அதே மாதிரி ரமன்தீப் சிங் ரெண்டு மேட்ச் ஓரளவுக்கு விளையாடிருக்காரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ரிங்கு சிங் ஆவரேஜா ஒரு 25 ரன்னுக்கு மேலே போக மாட்டேங்கிறாரு, அதையும் பார்த்துக்கணும். சுனில் நரேன் ஆவரேஜா எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுக்கிறாரு, ஸோ மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. அதே மாதிரி அர்ஷித் ராணா 3-2-2 எடுக்கிறாரு, ஸோ இவரும் மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. அதே மாதிரி ஆண்ட்ரூ ரஷல் எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுக்கிறாரு, ரெண்டு மேட்ச் விக்கெட் எடுக்கல. வருண் சக்கரவர்த்தி டிஃபால்ட்டா எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஸோ ட்ரீம் டீம் பார்ப்போம். ட்ரீம் டீம்ல சால்ட் சால்ட் ஜிதே சர்மா அண்ட் ரஷல், சுனில் நரேன், ரகுவன்ஷி, ஐயர் ஐயர், சாம் லிவிங்ஸ்டன். ஸோ நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்தது தான், அந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்கள். நல்ல டீமாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓப்பனிங்கில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் கேப்டனாக போடுங்க, ஒன்று சால்ட்டு இல்லைனா சுனில் நரேன். சுனில் நரேன் எடுத்தீங்க, சால்ட்டை தூக்கிடுங்க. இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. மீதி எல்லாமே ரொட்டேஷன் முறையில் போட்டிங்கன்னா நீங்கள் டீம்ஸ் வந்து கண்டிப்பாக வின் பண்ணலாம். ட்ரம்ப் கார்டு பேர் ஆண்ட்ரூ ரஷல், அர்ஷித் ராணா, சூரியகுமார் யாதவ், பியூஷ் சாவ்லா அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ் வந்து ரோஹித் சர்மா, பும்ரா, பிலிப் சால்ட் அண்ட் சுனில் நரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும், ஸோ சண்டே ரெண்டு மேட்ச் இருக்குது, ஸோ அதையும் பார்ப்போம். தேங்க்யூ.